வெல்கம் வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓ, ஆல் ஆர் வெல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு குழி பணியாரம். ஒன்று ஸ்வீட்டாக இருக்கும், ஒன்று காரமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணியிருக்கேன் என்னுடைய ஸ்டைலில். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. உங்கள் வேரியபிள் கமெண்ட்ஸையும் அப்படியே கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்வீட் பணியாரம். இதுக்கு நான் வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பை, ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக மெல்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மெல்ட் பண்ணால் போதும். அது கொஞ்சம் வடிகட்டி எடுத்து தன் ஒரு கப்பில் எடுத்து நான் வச்சுக்கிறேன். ஏன்னா மண்ணு கிண்ணுனா இருக்கும். அதே கப் அளவுக்கு நான் ஒரு இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். காலையில் இட்லி தோசை பண்ணியிருந்தால் அந்த மாவு வந்து கொஞ்சம் மீந்திருந்ததுன்னா அதை ஈவினிங் வந்து நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக பண்ணிக்கலாம், டீ டைம் ஸ்நாக்ஸாக. அதை ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அதில் இந்த வெல்லம் வந்து மெல்ட் ஆகிடுச்சு, அதை வடிகட்டிட்டேன். அது ஒரு கப் அளவுக்கு இருக்கும். அதே கப் அளவுக்கு அதை வந்து எடுத்து அந்த மாவோட சேர்த்துடலாம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு, வீட் ஃப்ளோர். 3 டேபிள்ஸ்பூன் ரவா. இது கூட கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா அதை வந்து நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். இல்லை ஆர்டினரி தேங்காய் இருந்ததுன்னா கூட அதை துருவிட்டு அதை நெய்யில் வறுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஒரு கப் அளவுக்கு, இது கொப்பரை தேங்காய் நான் கடையில் வாங்கினது தான், குட்டி குட்டியாக கட் பண்ணியே இருந்தது. இதை வந்து நெய்யில் வறுத்துக்கிறேன். இதையும் அந்த மாவோட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு வந்து நட்ஸு, காஷ்யூ, பாதாம் இதெல்லாம் போடணுன்னாலும் உங்கள் விருப்பம் போட்டுக்கலாம். டக்குன் லெஃப்ட் ஓவர் மாவு இருந்ததுனால அதில் ஒரு ஈவினிங் டைமுக்கு எதாவது சாப்பிடணும் போலன்னா டக்குன்னு செய்கிறதுக்கு தான் இது செஞ்சது. உங்களுக்கு வந்து நட்ஸு இந்த மாதிரி ரிச்சியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சில இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் வாழைப்பழம் கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து குழி பணியார மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ அது வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட் பணியாரத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும். அது கொஞ்சம் ஊறுனா நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இது கார பணியாரத்துக்கு எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் நல்ல பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நான் வந்து இந்த மாவு எடுத்ததில் ஸ்வீட் பணியாரத்துக்கு கொஞ்சம் ஒரு கப் எடுத்துக்கிறேன். மீதி ஒரு 1.5 கப் அளவுக்கு மாவு இருந்தது, அதில் இந்த கார பணியாரம் செஞ்சுக்கிறேன். இதை அப்படியே வதக்கிட்டு அந்த மாவோடு சேர்த்துடணும். இதுலேயும் நீங்கள் தேங்காய் வேணும்னா தேங்காய் துருவி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேரட் இருந்தால் அதையும் கூட சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான் என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் அதில் சேர்த்துக்கணுங்கிறது. டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் ரெண்டுமே ஊறட்டுமே. ஊறினதுக்கப்புறமா ஒரு 4.5 மணி ஆனோடனே இதை வந்து குழி பணியாரத்தில் போட்டு காஃபியோடு கொடுத்துடலாம். இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ குழி பணியாரம் தட்டை வச்சுட்டு அதை வந்து எண்ணெய் விட்டுருக்குறேன். நான் முதல்ல காரம்தான் ஊற்ற போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே குழி பணியாரத்துக்கு ஒவ்வொரு குழியிலையும் மாவை ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சைடில் இருக்கிறத ஊற்றுனீங்கன்னா நல்லது. நடுவில் இருக்கிறது வந்து சீக்கிரம் தீ உரைக்கும். ஞாபகம் இல்லாமல் அதை முதல்ல அதில் ஊற்றிட்டேன். இந்த குழி பணியாரம் வந்து நான்ஸ்டிக் தான், அமேசானில் வாங்கினது. பாருங்க நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கிறேன் எல்லாத்தையும்.
நான்ஸ்டிக் பார்த்திங்கன்னா சின்ன குழியாக தான் இருக்கும். அந்த காலத்துக்கு கல் சட்டிலெல்லாம் வரும் பாருங்கள், பனியாக இருக்கும், குழி பனியாக இருக்கும், அதுக்கெல்லாம் அந்த இது குழி வந்து நல்லா பெருசாகவே இருக்கும், நல்லா உப்பியும் வரும். உங்களுக்கு வேணும்னா இந்த நல்ல உப்பி வரணும்னா கொஞ்சம் சோடா மாவு கூட சேர்த்துக்கலாம், அதான் குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கலை, அப்படியே தான் செஞ்சது, நல்லாவே உப்பி வந்திருக்கு. அது மாவு வந்து கொஞ்சம் இப்போ மாவு இட்லிக்கு இருக்கிற மாவு இருந்ததுன்னா நல்லா உப்பி வரும். நீங்கள் உடனே மாவு அரைச்சி பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் உப்பி வராது. அப்போது நீங்கள் கொஞ்சம் குக்கிங் சோடாவே சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ஸ்வீட் பணியாரத்துக்கு நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் கூட சேர்த்துக்கிறேன் நான் எல்லா குழியிலையும். இப்போ அந்த மாவை அந்த குழியில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். குழிப்பணியாரம் வெந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு. நான் குக்கிங் சோடா சேர்க்காமே நல்லா உப்பி வந்திருக்கு. நடுவில் இருக்கிறது லாஸ்ட்டாக தான் ஊற்றினேன், ஆனாலும் மேலே கொஞ்சம் கருகி இருக்குது, உள்ளே நல்லா இருக்குது, சாப்பிட்டா நல்லா மேலே மட்டும்தான் அந்த கலர் மாறி இருக்கும், டார்க்காக இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சு பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதிரி இருக்கும்போது. அது கல் சட்டி மாதிரி இருந்திங்கன்னா கூட நம்ம ரொம்ப கம்மி இதில் வச்சுட்டு இவ்வளோ சீக்கிரமாக இந்த மாதிரி கருகாது. இது கொஞ்சம் நான்ஸ்டிக்னால சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக தீ உரைச்சிருது. குழி பணியாரத்துக்கு இந்த சைஸ் குழி இருந்தால் போதுமா? போதும் இல்லையா, பெரிய குழிலாம் தேவையில்லை. ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் டைம் குழி பணியாரம், ஸ்வீட் அண்ட் காரம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களாக செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க திருப்பியும் ரிமைண்ட் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு சூட்டபிளாக ஒரு தக்காளி சட்னி காரமாக இருக்கும், வச்சு சாப்பிட்லாம் பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. என்னோடய அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். அண்டில் தென் பை, சி யூ, ஹாவ் எ கிரேட் டைம்.